பிக் பாஸ் டே 43 ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. திங்கக்கிழமை ஆனாலே என்ன ப்ரோமோ வரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க, அதே நாமினேஷன் ப்ராசஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அர்ச்சனா, ரியோ, நிஷா மூணு பேருமே அனிதா பேரை தான் சொல்கிறாங்க. இப்போ இல்லை, அர்ச்சனா உள்ளே வந்ததுலேருந்து இன்னைக்கு நாமினேஷன் வரைக்கும் அவங்க எல்லாருமே பேசி வச்சுக்கிட்டு ஒரே நபரை தான் சொல்லுவாங்க. இரண்டு நபரில் ஒரு நபரை காமனாக தேர்ந்தெடுத்துப்பாங்க, இன்னொரு நபரை மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இதை தான் குருபீசன் சொல்கிறாங்க எல்லாரும். பட் அவங்க அதை ஒத்துக்க மாட்டுறாங்க, அவங்கள விடலாம். அடுத்தது சோம், அவர் பாலாஜி சொல்கிறாரு. எல்லாரும் வெஞ்சர்ஸ் வச்சுட்டு பின்னாடி வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அவரு, அவரே அதை தான் பண்ணுறாரு. பாலாஜிக்கு திருப்பி ரிவெஞ்ச் தான் எடுக்கிறார். அவர் பப்பட்டின் சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட மூணாவது வாரமாக பாலாஜி தான் நாமினேட் பண்ணிகிட்டு இருக்கார். அடுத்தது ஆரி, ஆரியும் அதே வெஞ்சர்ஸ் தாங்க, பாலாஜியை நாமினேட் பண்ணுறாரு. பாலாஜியை நாமினேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஏதோ காரணம்லாம் சொல்லியிருக்கலாம். அவர் சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, காதல் அவர் கண்ணை மறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் காதல் கண்ணை மறைக்கிற அளவுக்கு அந்த வீட்டில் என்ன பண்ணாருன்னு தெரியல. எல்லா டாஸ்க்லேயும் விளாண்டு வின் தான் பண்ணுறாரு, எந்த விதத்தில் அதை மறைக்குதுன்னு சொல்கிறாருன்னு தெரியல. இவர் தான் எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறாரு தவிர இவர் எதுவுமே கடைப்பிடிக்கிறது இல்லை. அதுக்கு உதாரணம் நேற்று எபிசோடில் கமன் சார் அவங்கவுங்க செடியை பராமரித்ததை பற்றி பேசினார். அப்போ ஆரி, நான் அந்த ரெக்கார்டு பண்ணியிருக்கேன் இந்த ரெக்கார்டு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் செடியை கூட தன்னால் பார்த்துக்க முடியல. இதுதான் சொல்கிறது ஒன்று செய்யறது கிடையாதுன்னு சொல்கிறது. அதே மாதிரி பாலாஜி லவ் பண்ணுறாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியல. ஆனால் இவர் அவர் லவ் பண்ணுறாரு, அந்த காதில் அவர் கண்ணை மறைக்கிறதுன்னு சொல்கிறது ரொம்பவே தப்பாக இருக்குது. அடுத்தது அனிதா, எல்லாருமே அனிதாவை நாமினேட் பண்ணுறது காரணம் என்னென்னா அவங்க தப்பை அவங்களே உணர மாட்டுறாங்க. நேற்று கமல் சார் எடுத்து சொல்லியும் கமல் சார் மேலேயே தப்பு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்கள நாமினேட் பண்ண தானே செய்வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சுச்சி, சுச்சியை சிவானி, ரமேஷ் மற்றும் பலர் நாமினேட் செய்கிறாங்க. ஏன்னா சுச்சி ஓப்பனாக அவங்க சொல்கிற மாதிரி தான் எந்த மூடில் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கமல் சார் வந்தோடனே அப்ரூவலாக மாறுற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறாங்க. ஈவன் பாலாஜி கூட சேர்ந்து சேர்ந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக அவங்களே ஒத்துக்கிறாங்க. இது வந்து அவங்க போட்டு கொடுக்குறாங்களா இல்லை அவங்க கமல் சாரை பார்த்து பயப்படுறாங்களான்னு தெரியல. ரொம்பவே அவங்க நடந்திருக்கிறது வந்து வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க வெளியே போய்த்தே ஆகணும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வாரம் யார் யார் வெளியே போக போகிறான்னு, இன்னைக்கு எபிசோட் எப்படி களை கட்ட போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.